வெல்கம் டு தமிழ் தேனி. இன்றைக்கி வந்து நம்ம ஹேஷ்டேக் அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ நம்ம யூடியூப்பில் வீடியோ அப்லோட் பண்ணுறோம் இல்லையா, அதுக்கு டைட்டிலில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளூ கலரில் ஒரு லிங்க் மாதிரி இருக்கும், ஹேஷ்டேக் லிங்க்கு. இந்த ஹேஷ்டேக் எப்படி பயன்படுத்துறது அப்படின்னு சொல்லி தான் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ இந்த என்னோடய வீடியோஸில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ கிளிக்கிறேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டைட்டிலில் வந்து தமிழ் ஸ்பீச் அப்படின்னு சொல்லி இது வந்து ஒரு ப்ளூ கலர் லிங்க்கில் இருக்குது, ஹேஷ்டேக் போட்டது. இந்த ஹேஷ்டேக் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்லேயும் போட முடியும், டைட்டில்லையும் போட முடியும். ஸோ இது எதுக்காக அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்கள் வீடியோ வந்து ஹைலைட் பண்ணி காமிக்கிறதுக்கும், உங்கள் வீடியோ சர்ச் பண்ணுறம்போது முன்னாடி வந்து நிற்கிறதுக்கும் இந்த ஹேஷ்டேக் வந்து பயன்படுது. ஸோ இது வந்து ஒரு காமனான ஹேஷ்டேக்காக இருக்கணும். கொச்சைப்படுத்தக்கூடிய ஒரு எந்த ஒரு ஹேஷ்டேக்கும் இருந்துச்சுன்னா புறக்கணிச்சிருவாங்க. அதே மாதிரி 15 ஹேஷ்டேக் வரைக்கும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், 15 மேலே போகும்போது எல்லாத்தையுமே புறக்கணிச்சிருவாங்க. ஸோ அந்த ஹேஷ்டேக் வந்து நம்ம எப்படி பயன்படுத்துறேன்னு சொல்கிறேன். ஸோ நீங்கள் உங்களுடைய வீடியோவில் போய்ட்டு நீங்கள் இப்போயும் போல் எடிட் கொடுங்க. இந்த எடிட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஆஸ் தமிழ் ஸ்பீச் அப்படின்னு சொல்லி நாங்கள் டைப் பண்ணிருக்கோம் இல்லையா, அதே தான் நீங்கள் திரும்பவும் கூட ஒரு ஆஸ் தமிழ் அப்படின்னு கூட நீங்கள் போடுங்க. உங்களுக்கு என்ன தேவையோ அந்த இதை நீங்கள் போட்டுக்கோங்க. இப்போ திரும்பவும் நான் இதை அப்டேட் பண்ணுறேன். ஸோ நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு ரெஃப்ரெஷ் பண்ணிக்கோங்க உங்கள் வீடியோவை. இப்போ இந்த வீடியோ கிளிக் பண்ணுறேன். தாய் தந்தை அதை ஊக்கப்படுத்தினார்கள். இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தமிழ் அப்படின்னு சொல்லி அதுவுமே ப்ளூ கலர் லிங்க்கில் இருக்குது. ஸோ இந்த லிங்க்கை யூஸ் பண்ணி உங்கள் வீடியோவுடைய வியூஸ் அதிகப்படுத்துறதுக்கு இது தான் ஒரு டிப்ஸு. மேலும் அடுத்தடுத்த வீடியோக்களுக்கு நம்மளுடைய தமிழ் தேனி சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.